இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அபூர்வான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம் இந்த படம் ஹீரோவை பேஸ் பண்ணி இல்ல ஒரு பொண்ணை பேஸ் பண்ணி தான் முழுக்க முழுக்க படம் இருக்க போகுது பொண்ணு ஐ இல்ல ராணுவத்துல இருந்துட்டு வந்தவ பயங்கரமா அடிதனி பண்ணுவாங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு சராசரி பொண்ணு சூழ்நிலைகள் அவளையும் எப்படி தான் இந்த அபூர்வா கதை ஹீரோயின் பேரும் அபூர்வா தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா சரசரன்னு பார்த்து முடிப்போம் கதை ரொம்ப சிம்பிள் தான் ஆனா திரைக்கதை அழகா இருக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்துல வர வில்லங்க கேரக்டருங்க ஆரம்பமே ஒரு வண்டி வருது வண்டியில ஒருத்தர் போறாரு ஒரு டிரைவரு போய்கிட்டு இருக்காங்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பைபாஸ் ஏரியா பகுதியில் இரு

வண்டியில பொட்டி நிறைய தங்கம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு நகை இந்த ஏரியா பக்கம் வருதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு கரெக்டா தூக்கிட்டானுங்க ஏகப்பட்ட நகை அதுல ஒரு செயனை மட்டும் அந்த வளர்ந்து கட்டம் எடுத்து அவனுக்கே போட்டுக்கிறான் அடுத்து இன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்ல இன்ஃபர்மேஷன் அவங்கள போய் பாக்குறாங்க ஒரு தேட்டர்ல வச்சுதா நகையை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இன்னும் ஒரு நகை குறையுதுன்னு அவர் கேட்கிறார் நான் தான் போட்டிருக்கேன்னு வளர்ந்து கட்டவே காட்டுறேன் கண்டுக்காரையான்னு தலை வருன்னு சொல்றேன் இதுல பத்து பர்சன்டேஜ் கமிஷன் போல இவங்களுக்கு நகையோட வேலையில இருந்து பத்து பர்சன்டேஜ் கிடைக்குது இவங்க எல்லாம் அதை வச்சு போல போட்டுவாங்க போல அடுத்து ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு சரக்கு வண்டியில இருந்து சரக்கு அட்டையை போடணுமா டிராபிக்ல வண்டி நிற்கும் பக்கத்துல இருக்கிற பஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு அந்த விவரம் தெரியாம நம்ம ஹீரோயின் அபூர்வா பூர்வா போன்ல தான் ஆளுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள சர்பிரைஸ் கொடுக்கணும்னு ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்கா சர்பரைஸை பார்த்து அவனும் ரொம்ப குஷி ஆயிட்டான் முத்தம் கொடுக்கற ரேஞ்சுக்கு சர்பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் இப்போ அவனை தான் வீட்டுல கூட சொல்லாம கொள்ளாம கிளம்பி பஸ்ல போய்கிட்டு இருக்கா பஸ்க்கு பின்னாடியே இவங்க வண்டி போகுது சில டிரைவர் இருக்கிறாங்க பின்னாடி வர வண்டிக்கு வழியே விட கெத்தா போறாரு அதே மாதிரி தான் இப்போ ஒரு டிரைவர் போற கொஞ்சமாவது வழி விடலாம்ல பின்னாடி வந்துட்டு இருக்கிறவன் யாரு என்னன்னு சொல்ல முடியாது இவங்க வேற சரியான ஒன்னா நம்பர் கேடிங்க கொலகாரனுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போக பார்த்தா

இருக்கிற எல்லாத்தையும் தங்கம் மொபைல் பணம் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் போடணும் அப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க கிளீனரை வெறும் துப்பாக்கியை முனையில வச்சு ஒரு கல்லுல வச்சு அடி அடினு அடிச்சே நாஸ்தி பண்ணிட்டு அறுத்தலை வயசானாலும் இன்னும் அப்படியே இருக்குல்ல குறையல இல்லைன்னு இப்ப உள்ள இருந்து வளர்ந்து கட்டவே ஏத்தி விடுறான் எல்லாருக்கிட்டே இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் வாங்கி போடுறாங்க ஹீரோயின் போனை கீழே போட்டுருப்பான் தன் காலம் பேசிட்டு இருந்த போன் கழுத்துல கடந்தது கையில கடந்ததுன்னு எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துறான் ஆனா ஃபோன் மட்டும் கீழே கடந்திருக்கும் அதை ஒளி வைக்க பார்ப்பான் அதே சமயம் போனு உரு உருன்னு வைப்ரேட் ஆகும் காதல்தான் கால் பண்ணிட்டு இருக்கான் போல கட் பண்ணி விட்டா திரும்ப திரும்ப அடிக்கிறான் சரின்னு எடுத்து பேசுறா எடுத்து பேசுனா அந்த பக்கத்துல லவர்

நம்ம இப்படியே இருக்கலாமே பேசி முடிவு பண்ணி காதலர்கள் ஜாலியா என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நார்மலா படம் பாட்டு அங்க அங்க சுத்தல் அதை எதுன்னு அனுப்புறது பேசிக்கிறதுன்னு நல்லா தங்க போய்கிட்டு இருக்கு கூட நடந்துருச்சு கல்யாணம் தான் இனி பாக்கி ஆனா இங்க வண்டியில வச்சு இந்த பசங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க இந்த பொண்ணு டேய் இந்த பொண்ணை தூட்டு வந்துட்டு தேவையில்லாம நம்ம எமன கூப்பிடாப்புல இருக்குடான்னு தலைவன் சொல்லுவார் ஆனா எவங்க கேப்பா ஒரு பேர் கேட்க மாட்டாங்க இவங்க எல்லாம் ரொம்ப ரஃப் அண்ட் நடக்கிறாங்க பொண்ணு சத்தம் வெளியில கேட்கடா சவுண்ட் கூட்டிட்டாங்க காப்பாத்த காப்பாத்தன் கத்துனா கண்ணாடியை மறைச்சுக்கிட்டு வளர்ந்து கட்டவே நிறைய பீர் பாட்டில் சைடிஸ் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு காட்டு பக்கம் வண்டியை

சந்தேகம் சிகரெட்டை அப்படியே கையில அப்படி பொசிக்கி விடுவா அப்பையும் அசையல இப்போ உண்மையிலேயே மயக்கத்துல கிடக்கிறான் அர்த்தம் சரி அவ எந்திரிக்கிட்டுமே இவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த பக்கம் லோக்கல்ல ஒருத்தர் ஒரு ஜோசியர் நடந்து போயிட்டு இருப்ப இவங்க பாத்துறாங்க துப்பா கேட்டு மறட்டுறாங்க ஜோசியவா வா 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 எங்களுக்கு எல்லாம் சொல்லுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மூஞ்சியை பார்த்து அவரால ஜோசியம் சொல்ல முடியுமா இந்த பொடியனை கூப்பிட்டு இவன் மூஞ்சியை பார்த்து ஏதாவது சொல்லுன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து இவனுக்கு வளர வேண்டிய ஒரு உடல் உறுப்பு வளரல அப்படின்னு சொல்லுவாங்க அவன் ஓட்டுறாங்க வேற எதை நினைச்சு சொன்னாரோ பொலாரனு ஜோசியக்காரனை அடிச்சு போட்டு காலையும் கட்டி அந்த பொண்ணு பக்கத்திலே வீசி விசாரிச்சுட்டாங்க பொண்ணு வாங்கி கிடக்கிறான் ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிறாப்ல ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும் இப்ப இவங்களுக்குள்ள போட்டி யார் முத என்ஜாய் பண்ண போறான்னு உச்சா போக நினைக்கிற தலைவரை நிப்பாட்டிட்டு நாம உச்சா இருக்கிற போட்டி வச்சுப்போம் யாரு விடாம கடைசி வர ரொம்ப நேரமா உச்சா அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டருக்காக போட்டி வைக்கிறாங்க போட்டியில எடுத்ததுமே அந்த பொடியை உச்சா நின்று போச்சு மீதி மூணு பேரும் போட்டி போடுறாங்க அதுல அந்த தாடிக்காரன் அவனுக்கு நின்றுச்சு தலைவரும் வளர்ந்து கட்டவன் தான் போட்டி இப்போ கடைசியில தலைவருக்கு நின்று போச்சு நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஆயிட்டார் அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவார் அந்த பக்கம் மயங்கி கிடந்த அபூர்வா முடிச்சுட்டா ஜோசியரை பார்த்து பயப்படுவா இல்லமா என்னைய கட்டி வச்சிருக்காங்கம்மா காப்பாத்தமான அவர் கேட்பார் கை கால் இருக்கிறதெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவங்க இந்த பக்கம் வரதுக்குள்ள

அது கிடைக்கும்னு பார்த்தா அந்த வாளி கிடைக்கும் தூக்கி போடு ஒரு போடு தலையிலே மறுபடி அடி ஆயன் தலன்னுவா அந்த வாளி எடுத்து சும்மா நங்கு நங்கு நங்குன அடிச்சு தலைய நச்ச எடுத்துட்டான் இப்போ தான் அவன் கத்துவான் கத்துற சத்தம் இவங்களுக்கு கேக்கும் என்ன பொடியன் சத்தம் கேக்குதேன்னு குடு குடு குடுன்னு ஓடி முத இங்க பாக்குறாங்க ஜோசியக்காரன் இல்ல பொண்ணும் இல்ல அதுக்கு அப்புறம் சத்த வர திசை நோக்கி வருவாங்க அவளோ நச்ச எடுத்துட்டு அடிச்சு போட்டுட அவளே அழுவா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொலை பண்றா இல்ல அப்படியே உடம்பெல்லாம் உதறோம் தப்புச்சோம் பொளச்சோம்னு திருச்சு ஓடுறா இவங்க வந்துட்டாங்க வந்து பார்த்தா பொடியன் செத்து கிடக்குறா கண்டிப்பா இது ஜோசியக்காரனோட வேலையா தான் இருக்கும் ஜோசியக்காரன் போடணும்னு வள விருச்சு தேறானுங்க இவளோ அந்த காட்டு போயில ஓடிக்கிட்டு

இவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறார் அப்புறம் இடத்த பத்தி விசாரிக்க சொல்ல விசாரிப்பான் அதுக்குள்ள லைன் கட்டாயிடுச்சு நெட்ஒர்க் ப்ராப்ளம் பேரை கேட்டதுமே இன்பெக்டர் அந்த கேங் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அந்த கேங்ல பழைய லீடர் ஒருத்த வந்திருக்கான் அவன் ஒரு சண்டையில செத்துட்டானா இவங்க இப்போ தனியா ஃபார்ம் பண்ணிட்டு சுத்திட்டு சொல்றாங்க இப்ப கால் வந்து அதை வச்சு அந்த பொண்ணோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ண சொல்றாங்க லொகேஷன் எல்லாம் நாளைக்கு காலையில தான் தெரியுமா ராத்திரி ஆயிடுச்சு இப்ப எல்லாம் தேர முடியான்னு சொல்லி அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க பொண்ணோட அப்பா வந்து கெஞ்சிரா இறக்கப்படல ஜாலியா தின்னு இருக்கிறான் பேச்சும் சரியில்லை இந்த இன்ஸ்பெக்டர் நம்பி இல்லை இல்ல தான் பொண்ண காப்பாத்தனு நினைக்கிறேன் மறுபடியும் அந்த பொண்ணு கால் பண்றேன் ராத்திரி நேரம் சேஃப்னு சொல்லி கிணத்துல படிக்கட்டு மாதிரி கம்பியை தான் சொல்லி வச்சிருப்பாங்க அந்த கம்பியை புடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க நீ இருக்கிற இடத்துல ஏதாவது இருக்கா ஒரு கிராம மாதிரி இருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு ஒரு பழைய இது போன ஒரு ரயில்வே பொட்டி கிடக்குன்னு சொல்லி எல்லா மேட்டரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் சரி உன்னால வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்ப முடியுமான்னு பொண்ணு இருக்கேஷன் அனுப்ப பாக்கும் அப்படி பார்க்கும்போது தெரியாதனமா போனு கீழே விழுந்திருதுங்க தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு இவனுக்கும் இவனக்கும் சுவிச் ஆஃப் வந்துருச்சு இனிமே அந்த போனை நம்பி பிரயோஜன இல்ல ஆனாலும் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் போன்ல எப்படியோ சிக்னல் கிடைச்சிருக்கு லொகேஷன் சென்ட் ஆயிடுச்சு ஹீரோக்கு இப்போ லொகேஷன் கிடைச்சிருச்சு ஆனா துப்பாக்கிய வச்சுட்டு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டு கிட்ட வெறுங்க

பக்கம் வண்டி பிரேக் டவுன் ஆனப்ல ஹீரோ நிக்கிறார் என்ன ஆச்சு இன்ஸ்பெக்டர் கேப்பார் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு மெக்கானிக்கல் கிடப்பானா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே வந்து பாருங்களே அப்படின்னு பேசி கொடுத்துட்டு இருக்கும் போதே தப்பு அவர்கிட்ட இருந்த துப்பாக்கி அப்படிங்க அவரை வண்டியில உட்கார சொல்லி மிரட்டான் சுற்றுவேன் சுற்றுவேன் மிரட்டான் இதெல்லாம் தப்புன்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டுவார் அப்படியே வண்டியை பாலத்துக்கு அடியில இருக்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பாத்திட்டு நீ பாத்துக்கா நான் போய் அவளை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவங்களுக்கு தேவை துப்பாக்கி தானே இப்ப துப்பாக்கி கிடைச்சிருச்சு அதனால லொகேஷனும் கிடைச்சிருச்சு துப்பாக்கியும் கிடைச்சிருச்சு இவன் அந்த லொகேஷனை நோக்கி போறான் அந்த பக்கம் இன்னேரமா பார்த்து கிட்ட இவன் மாட்டிக்கிறாங்க இருந்தாலும் தங்கிட்ட அருவா இருக்குங்கிறத அவ காட்டிக்கல பின்னாடி லைட்டா நடந்து போய் அங்க இருந்த ஒரு பாரப்பொந்தல அப்படியே ஒளி வச்சுக்கிறா மாட்னியா மாட்னியான தாடி கரை வரா இன்ன எதுவும் செஞ்சிராத ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கெஞ்சு அப்ப Dress உருங்கற எது அப்படினு கேப்பா அவுரி அப்படிங்கற இவளோ அது எதுன்னு பேச்சு கொடுத்துட்டே இது பண்ணிட்டு இருப்பா நீங்க மாட்டயா சரி நான் ஓக்குறேன்னு அந்த பைய பேண்ட் ஓக்குற வா வா வாணு அப்படியே பக்கத்துல வருவா இதான்டா சான்ஸ்னு சொல்லி ஏனா அவன் ஒரு கையில துப்பாக்கி வச்சிருக்கான் இன்னொரு கையில அந்த பேண்ட பிடிச்சிட்டு இருக்கான் துப்பாக்கி ஒரு கையில டார்ச் இன்னொரு கையில பேண்ட் இந்த கேப் போதுமே அருவா எடுத்து சதக்குனு ஒரு வெட்டு மறுபடியும் ஒரு குத்து குத்தி கிழிச்சி எறிஞ்சிரறான் ஆஹானு இவன் கதறவா இவன் அறுத்து போட்டு போயிட்டா துடிக்கிற ஐயோ

இருக்கு அதுக்குள்ளேயே இஷ்டத்துக்கு வர்றாங்க போற வரைக்கும் வண்டி போகுது ஒரு இடத்துக்கு மேல சகதியில மாட்டிக்கும் வண்டி போகாது கையில இருக்க அருவா எடுத்துக்கிட்டு எடுக்கிற ரைட்டெல்லாம் வெட்டி தெரியிட்டு அப்படியே போறாங்க இவன் கொஞ்சம் விவரம் கொஞ்சம் தடுமாறி தடுமாறி வந்து கார் மேல ஏறி நின்னு பாக்குறான் ஹீரோயின் போற ரூட் தெரிஞ்சிருச்சு இதோ வரண்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரட்டிக்கிட்டே வராங்க இந்த பொண்ணு வந்துட்டா வந்து பார்த்தா இங்க ஒரு தண்டவாளம் போகுது பின்னாடி வரட்டி வந்துகிட்டு இருக்கான் அவனுக்கு கால் அடிபட்டுனால மெதுவா தான் வரான் இவளும் சோறு தண்ணி இல்லாம இப்படி அலைஞ்சுட்டு இருந்தா எவ்வளவு நடந்தா ஓட முடியும் ஒரு கட்டத்துல மயங்கியே விழுந்துட்டாங்க இது அவனுக்கு வசதியா போச்சு பக்கத்துல நெருங்கி வருவான் அவ அதுக்குள்ள உசாராயி எந்திரிச்சு போறாங்க அது ஒரு சுரங்க மாதிரி இருக்கு ட்ரெயின் போற ரூட் சுரங்கத்தோட அந்த எண்டுக்கு

கை கொடுக்கும் வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ